ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சாம்பிராணி புகையை நம்ம வீட்டிலையும் வீட்டை சுற்றி இருக்கிற பகுதியிலையும் போடுறத ஒரு வழக்கமாகவே நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. தேங்காவோடு அடுப்பு கறி இதெல்லாம் சூடாக்கி அது மேலே சாம்பிராணி புகையை வச்சு போடுறது தான் வழக்கமாக எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு முறை. மிக சுலபமான முறையில் எப்படி ஒரு பெரிய கார்டனுக்கு இந்த சாம்பிராணி புகையை போடலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மழைக்காலம் வந்து போனாலே தாவர கொசுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிடும். ஒரு பெரிய கார்டன் வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். கொசுக்களை விரட்டுறதுக்காக எப்பவுமே நான் மூலிகை சாம்பிராணியை தான் பயன்படுத்துவேன். அந்த மெத்தடை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சுலபமானது. இதுக்கு முதல்ல ஒரே ஒரு தேங்காய் மட்டையை மட்டும் எடுத்துக்கணும். இந்த தேங்காய் மட்டை கூட கொஞ்சம் தேங்காய் பஞ்சு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஒன்றே ஒன்று போதும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகை சாம்பிராணியை தான் நான் எப்பவுமே பயன்படுத்துகிறேன். இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. இது 21 வகை மூலிகையில் செய்யப்பட்டது. இந்த சாம்பிராணி கிடைக்கலனா எதை வேணாலும் பயன்படுத்தலாம். நாட்டு மருந்து கடையாக பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா மூலிகை பொருள் எப்பவுமே அங்கே தான் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக மூலிகையில் பயன்படுத்துகிற எல்லா வாசனையுமே கொசுவுக்கு ஆகாது. அதனால் நாட்டு மருந்து கடையில் விற்கிற எந்த மூலிகை சாம்பிராணியை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். தென்னை மட்டையில் இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்தினாலே போதும், அந்த நெருப்பில் அது நல்லா பற்றிக்கும். இது ஒரு மாடல்ன்றதுனால நான் மண்பாண்டத்தில் வச்சு செய்கிறேன். எதில் வேணாலும் இதை பண்ணலாம். ஆனால் கை சூடேறாமல் இருக்கணும். அதுக்கு கையில் ஒரு பெரிய பேப்பரை வச்சு கூட பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மட்டையை கொளுத்திட்டு இந்த மட்டையவே ஒரு மூலையில் பிடிச்சு கூட நம்ம சாம்பிராணி புகையை போடலாம். கற்பூரம் நல்லா பிடிச்சாலே போதும். அதுக்குள்ளாரே நம்ம ஒரு விசிறி மட்டை இல்லை ஒரு பேப்பரை கூட இந்த மாதிரி நல்லா விசிறலாம். இப்படி விசிறினாலே போதும், அந்த நெருப்பு அதில் நல்லா கணிஞ்சு கணிஞ்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே போதும். இது மேலே இப்போ சாம்பிராணி கட்டியை வச்சு நல்லா விசிறுனா போதும். இந்த புகை கூட அந்த சாம்பிராணி நல்லா உருகிறது பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இந்த புகையிலேயே வாசனை நமக்கு நல்லாவே உணரலாம். நல்லா சூப்பராகவே இது அதிகமாகவே புகை வரும். இந்த மூலிகை சாம்பிராணியை பெரிய கார்டனில் முக்கியமாக நான் வந்து பயன்படுத்துறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசுக்களை விரட்டுறதுக்கு தான் பயன்படுத்துகிறேன். இப்போ இதை இந்த மாதிரி வர புகையோடவே இதை ஒரு கார்டனில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு இப்போ நான் கொண்டு போகிற இடத்துலலாம் கொசு அதிகமாக தான் இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு இது மேலே நல்லா பேப்பரை வச்சு விசிறி விட்டால் புகை நல்லாவே அதிகமாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றும். இதிலிருந்து இப்போ வர்ற புகையை பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு சின்ன சாம்பிராணி கட்டியிலேருந்து வர்ற புகை தான். இதில் இன்னும் ஒரு 2-3 கட்டியை போட்டால் இன்னும் அதிகமாகவே புகை வரும். இது ஒரு மூலிகை சாம்பிராணியாக இருக்கிறதுனால இது தாவரத்தில் இந்த புகை படிஞ்சாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா மற்ற புகைலாம் பார்த்தீங்கன்னாக்கா தாவரத்தில் படியும் போது இலை தழைகளில் படியும் போது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த புகையால் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ரெண்டாவது இதில் நீங்கள் அதிகமாக இதை நீங்கள் திறந்து ஒரு இடத்துல கார்டனில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா இந்த சாம்பிராணி புகையுடைய தாக்கம் அந்த இடத்துலையே தான் சுற்றும். அது பார்த்தீங்கனாக்கா கொசுவுக்கு ஆகாது. ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த இடத்துலேருந்து கொசு போகும். ஒரு நாள் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டுனாலாம் இருக்காது. ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இந்த இடத்துல எப்போவுமே வராமல் இருக்கணும்னு கொசுவுக்காக தோணும். அப்போ தான் இந்த இடத்த விட்டு வேறு இடம் தேடி போயிடும். இப்போ கொசு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி தாவரங்கள் அதிகமாக வளரும் போது கீழே அதிகமாக இந்த கலர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன செடி தேவையில்லாமல் வளரும், அதில் தான் இந்த தாவர கொசுவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் பிடுங்கிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டாலே போதும், அந்த இடத்துல அதுக்கப்புறம் வராது. ஆனால் ஒரு நாள் போடக்கூடாது, தொடர்ந்து போடணும். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் அந்த மாதிரி நான் களை பிடுங்கிட்டு ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஈவினிங்கில் கொசு ரொம்ப அதிகமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, இதை ரெகுலராக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொசுக்கள் எல்லாமே வேறு இடம் தேடி போயிடுது. இப்போ இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக மிக சுலபமான முறையில் சாம்பிராணி எப்படி போடுறது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடை காட்டினேன். இப்போ இந்த ஓடு இல்லாமல் இந்த தேங்காய் பஞ்சு கூட அங்கே எரியாமல் இருக்கிற அந்த இடத்துல கூட நம்ம கையால் பிடிச்சிக்கிட்டு போடலாம். இது இப்போ நான் ஒரு கார்டனுக்கு போடுற மெத்தடாக காட்டினேன். ஆனால் இதையே நம்ம வீட்டுக்கும் நம்ம இதையே பயன்படுத்தலாம். எந்த தப்பும் இல்லை. இது வெறும் தேங்காய் மட்டை தான், இதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதில் நெருப்பு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இதில் அப்படியே ஈர்த்த மாதிரி இருக்கும். அதனால் இது மேலே வைக்கிற சாம்பிராணி நல்லாவே சூடு பிடிச்சி உருக ஆரம்பிக்கும். இதுபோல் மேலும் பல புதிய தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடுற எல்லா வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள்.